ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா, எனக்கு ஹேர் ஃபால் ஆனதுலேருந்து ஹேர் க்ரோத் ஆன ஜேர்னி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருக்கும். அதை நினச்சி நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது நிறைய ஹேர் இருந்துச்சு, இப்போ இல்லை. காலேஜ் படிக்கும் போது எனக்கு நிறைய ஹேர் இருந்துச்சு, இப்போ இல்லை. ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப ஒல்லியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் அதே மாதிரி தான், ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமானுச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபுல் முடியுமே தள்ளிந்து கொட்டிடும் அந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு. என் தலையில உள்ள பாதிக்கு பாதி முடி கொட்டி போச்சுன்னே சொல்லலாம். நான் என் ஹேர் ஃபாலை எப்படி ரெடியூஸ் பண்ணேன், ஹேர் க்ரோத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஹேர் ஃபால் ஆகி ஹேர் க்ரோத்தே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் பண்ண ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். 100% வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஹேர் வந்து கரெக்டாக நான் 9th படிக்கும்போதுலேருந்து தான் ஹேர் லாங்காக வளர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான். அப்பயுமே எனக்கு ஹேர் வந்து திக் அண்ட் லாங்காக தான் இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது ஹேர் கேர் ரொட்டினா வந்து நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். நான் ஹேர் ஆயில் அதிகமாக அப்ளை பண்ணுறது, ஹேர் மாஸ்க் வீக்லி 2 times 3 times வைக்கிறது அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். சொல்லப்போனால் ஹேருக்கு வந்து ஆயிலே அப்ளை பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் தினைக்குமே தலை குளிப்பேன். வீக்லி 1 times or 2 times தான் ஆயில் வைப்பேன். அதுவும் நைட்டு வச்சுட்டு காலையிலே வாஷ் பண்ணிடுவேன். அப்படி தான் வந்துட்டு ஹேர் கேர் ரொட்டினாக இருந்துச்சு. அப்படி இருந்துமே எனக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த ஃபோட்டோனா நான் ஒர்க் போனதுக்கு அப்புறம் எடுத்தது. அப்போ கூட ஹேர் வந்து நல்லா தான் இருந்துச்சு, நல்லா லாங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் தான் இருந்துச்சு. எனக்கு எப்போ ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, கரெக்டாக 2020 ஜூலையில் தான் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ ஹேர் ஃபால் ஆனப்போ கூட நான் பெருசாக கண்டுக்கல. இது வந்து நார்மல் தான், சரியாயிடும், இது வந்து சும்மா வந்து ஹீட்டில் கொட்டுது, அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படி விட்டது வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒன் டே வந்து நான் ஹேரில் ஆயில்லாம் வச்சுட்டு நான் சீப்பு வச்சு சீவமேது அவ்வளோ முடி கையில் வந்துச்சு, கொத்து கொத்தா கையில் வந்துச்சு. அது எந்த அளவுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ஒரு 200 முடி வந்துட்டு கையில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் சீவ சீவ அது வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆனதே இல்லை. அதனால் வந்து எனக்கு சுத்தமாக புரியல, என்ன இவ்வளோ கொட்டுது, ஆயில் தான் பிரச்சனை போல, அதாவது தான் நம்மளுக்கு இவ்வளோ கொட்டுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தலை குளிக்கும் போதும் அப்படி தான் இருந்துச்சு. நான் கையை வந்து தலையில் விட்டு இப்படி எடுத்தாலே ஒரு 50 முடி கையில் வந்துருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆனால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஹோம் ரெமெடி தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ நானும் ஹோம் ரெமெடி தான் ட்ரை பண்ணேன். ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு 100%ல் ஒரு 30% வந்து எனக்கு ரெடியூஸ் ஆனிச்சு. ஆனால் ஃபுல்லாக வந்துட்டு ரெடியூஸ் ஆகலை. சரி ஓகே, நம்ம ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணியே வந்துட்டு ஹேர் ஃபால்ஸ் தான் ரிடியூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் அதே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஹேர் ஃபாலை வந்து நான் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என் பாதி முடி கொட்டி போயிருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது 4 months எனக்கு கொட்டின முடியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாக்ஸில் உள்ள எல்லா முடியுமே எனக்கு ஹேர் ஃபால் ஆனப்போ நான் எடுத்து வச்சிருந்த முடி தான். தினமும் கொட்டின முடி எல்லாமே நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை ரிடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். நான் அதாவது புதுசாக ஹேர் பேக்கோ இல்லை ஹேர் ஆயிலோ ட்ரை பண்ணிவிட்டு முந்தின வீக்குக்கும் இப்போ உள்ள வீக்குக்கும் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். அதனால தான் நான் ஹேரும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருந்தது. நான் அதை எடுத்து வைக்கல, ஏன்னா எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரிடியூஸ் ஆகாமல் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் நான் எடுத்து வச்சுருந்தேன்னா இன்னொன்று பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துருக்கும். இந்த கவரில் உள்ள ஹேர் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 month வந்து கொட்டின முடி. இந்த முடியை பார்த்தாலே தெரியும் எனக்கு 1 month எவ்வளோ முடி கொட்டியிருக்குன்னு. இப்போ இந்த ஹேரெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பாதி முடி கொட்டிடுச்சு இல்லை, அந்த ஃபீலிங் எனக்கு வந்து இன்னமும் இருக்குது. அப்போ வந்து நான் அழுதுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இது ஏன் கொட்டுதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இதை தூக்கி போடவும் எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. ஸோ அதனால தான் நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏன் நான் காட்டுறேன்னா, எனக்கும் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகி திரும்பவும் நான் ஹேரை ரீக்ரோத் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களாட்டியும் முடியும், ஹேர் ஃபால் அதிகமாகிறது கவலைப்படாமல் நீங்களும் வந்துட்டு நான் பண்ணதுன்னா நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கும் க்ரோத் ஆகும், உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமானதுனால அடர்த்தினா குறைஞ்சி கீழேலாம் ரொம்ப தின் ஆயிடுச்சு. அதனால் நான் December 2020 ஹேரை பாதி கட் பண்ணிட்டேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து நான் இதில் காமிச்சிருக்கேன். சரி ஓகே, இதுக்கப்புறமாவது ஹேர் ஃபால் ரிடியூஸ் ஆகிடும்னு நினச்சேன், பட் வந்துட்டு ஆகலை. இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்தனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிட்டேன். என்னாட்டி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கு வந்து கொட்டிக்கிட்டே இருந்தனால எனக்கு இருக்கிற முடியெல்லாம் போய் சொட்டையாயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் நான் தலையில் கை வைக்கவே பயந்தேன், ஏன்னா தலை சீவுனா பாதி முடி கையோடு வந்துடும் சொல்லிட்டு கவலை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த கவலைப்பட்டனாலேயோ என்னமோ எனக்கு அப்படியே பிம்பிள்ஸுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா இது, ஒன்றே நம்மளாட்டி ரிடியூஸ் பண்ண முடியல, இன்னொன்று வரையா அப்படின்னு தான் இருந்தது. அதனால் வந்து நான்
ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் அழுதுமே இருக்கேன். நிறைய பேர் நினைப்பீங்க இதுக்காகவா ஃபீல் பண்ணுவாங்க அழுவாங்க, அது வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வரமேது தான் அந்த கஷ்டம் ரொம்ப பெருசா தெரியும். எனக்கு வந்து ஒரே டைம்ல ஹேர் ஃபாலும் ஆனிச்சு, பிம்பிள்ஸும் இருந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடி பிம்பிள்ஸும் வந்தது இல்லை, ஹேர் ஃபாலும் ஆனது இல்லை, அதனாலதான் எனக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. இந்த போட்டோ வந்துட்டு நான் ஜான்வரில் எடுத்தது, சும்மா நார்மலா எடுத்துட்டு பார்க்கும்போது எனக்கு மண்டை நல்லா தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கப்புறமும் இந்த ஹேர் ஃபால ரிடியூஸ் பண்ண முடியும்னு எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. அந்த அடர்த்தி வந்துட்டு நல்லா கம்மியாயிட்டே வந்தது. அப்போதைக்கு எனக்கு முடி வளர்தோ இல்லையோ, இருக்கிற முடியாதுன்னு எனக்கு இருக்கணும் தான் அப்போதைக்கு எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட ஹேர் ஃபால் ஆகும், பிம்பிள்ஸும் வரும்னு. நெக்ஸ்ட் வந்து எதனால ஹேர் ஃபால் ஆகுது, எதனால பிம்பிள்ஸ் வருதுன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, அனிமியா, ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் கூட ஹேர் ஃபால்ஸ் ஆகும், பிம்பிள்ஸும் வரும்னு நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று வந்துட்டு அயன் லெவல் கம்மியாக இருந்தாலும் ஹேர் ஃபால்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். சரி ஓகே, இதில் தான் ஏதாவது ஒன்று இருந்திருக்குன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு, அதனால தான் ஹேர் ஃபாலும் ஆயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை செக் பண்ண போனேன். அவங்க ஃபர்ஸ்ட்டு பிசிஓஎஸ், பிசிஓடி இருக்கான்னு செக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தைராய்டு, ஹார்மோன் இன்பேலன்ஸ், அனிமியா, இது போல் எனது இருக்கான்னு செக் பண்ணாங்க. அந்த டெஸ்ட்லேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, பிளட் லெவலும் நார்மலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டி விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட சொன்னாங்க. நான் மல்டி விட்டமின் டேப்லெட்டும் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் சுத்தமாக தெரியல. சரி ஓகே, நம்ம வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு கீரை, முட்டை, பழம் இதெல்லாம் வந்துட்டு நான் அப்பப்போ எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் பேக் ஹேர் ஆயிலெலாம் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன், என் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதனால நான் வாட்டர் பேஸ்டாக ஹேர் பேக்னா யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் தண்ணி நல்லா குடிச்சேன், அதுக்கு முன்னாடி வந்துட்டு தண்ணிலாம் வந்துட்டு கரெக்டாக குடிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு 2 மந்த்தாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அதுலேயே வந்து ஒரு 50% ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆயிருந்தது. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 50% ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருந்துச்சு, பிம்பிள்ஸுமே எனக்கு பெருசாக ரெடியூஸ் ஆகலை. அதனால வந்து நான் ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் எதனால் ஆனிச்சு, பிம்பிள்ஸ் எதனால் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இல்லாட்டி ஹேர் ஃபாலையும் பிம்பிள்ஸையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு மட்டும் பார்க்குற ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை நான் போனேன். அவங்கள்ட்ட வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, பிம்பிள்ஸ் வந்துட்டு எனக்கு எப்போ வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு பிசிஓடி, தைராய்டு என்னது இருக்கா, பிளட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா, செக் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. நான் டெஸ்ட் பண்ணேன், அந்த பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் சாப்பிட்டேன், பட் எனக்கு ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகலைன்னு நான் சொன்னேன். நான் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்த அந்த பர்பஸ் எல்லாத்தையுமே இந்த டாக்டர்கிட்ட நான் காமிச்சேன், எனக்கு எதனால தான் வந்துட்டு ஹேர் ஃபால்ஸ் ஆனிச்சு, பிம்பிள்ஸ் வந்ததுன்னு தெரியலன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமே இது, ஹேர் ஃபாலும் ரொம்ப ஹெவியா இருக்கும், பிம்பிள்ஸும் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேனே, அவங்க சொல்றது உண்மைதான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனப்போ கூட ஒரு அளவுக்கு தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆயிட்டு இருந்தது. எனக்கு எப்போ முடி ரொம்ப கொட்டுது கொட்டுது நான் ஃபீல் பண்ணும்போது ஹேர் ஃபாலும் ஹெவியானுச்சு. அதனால உங்களுக்கும் ஹேர் ஃபால் ஹெவியா இருந்தா அது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ்னா வந்துட்டு கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காம இருந்தாலும் ஹேர் ஃபால்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க, தினமும் நிறைய காய்கறி, பழம், விட்டமின்ஸ், டார்க் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க சொன்னாங்க. தினமும் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 minutes ஆகுது யோகாவோ எக்ஸசைஸோ பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தாங்க, அனபோம்னு ஒரு ஷாம்பும் எழுதி கொடுத்தாங்க. பிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு டாக்டர் என்னென்ன சாப்பிடணும்னு சொன்னாங்க, நான் என்னென்ன சாப்பிட்டேன் அதெல்லாம் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து அவங்க எழுதி கொடுத்த டேப்லெட்டை போட்டு எனக்கு ஒத்துக்காம 2வது நாளே முகம் ஃபுல்லாக பொறி பொறியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருந்தது. நான் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டேன், அந்த டேப்லெட் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. முகத்தில் பொறி பொறியாக உள்ளதும் ஒரு 2-3 days வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும் சொன்னாங்க. எனக்கும் 2 days வந்துட்டு அந்த பொறி பொறியாக உள்ளதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எந்த விதமான டேப்லெட்ஸும் நான் எடுத்துக்கல, ஆனால் அவங்க கொடுத்த ஷாம்பு மட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. 2 வாஷில் வந்துட்டு என் ஹேர் ஃபால் வந்து நிறையவே ரெடியூஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் 4 மந்த் வந்துட்டு நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதோட ஸ்டாக் வந்துட்டு நம்மளுக்கு உடனே கிடைக்காது, மெடிக்கலில் மட்டும்தான் கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு இது 100 ml வந்துட்டு 300க்கு மேலே சீக்கிரமாகவும் காலி ஆகிடும், ரேட்டும் அதிகம். ஸோ அதனால் நான் வேறு ஷாம்புக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். நான் என்னென்ன ஷாம்புஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன ஷாம்புனா நல்ல ரிசல்ட் தந்துச்சு, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ்னால் எதுவும் எடுத்துக்காமல் ஹெல்த்தி ஃபுட் மூலியமாகவே விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு நான் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஹெல்த்தி ஃபுட் ஒரு அளவுக்கு சாப்பிடும்போதே எனக்கு 50% ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆயிருந்தது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும்னு ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்துட்டு ஒரு டயட் மாதிரி இருக்க ஆரம்பித்தேன். ப்ரோட்டீன்ஸ் வந்து நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், தினைக்கும் ஒரு முட்டை சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஏதாவது ஒரு பழமும் நான் தினைக்கும் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு நான் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வரகு, சாமை, குதிரவாளி இந்த மாதிரி மில்லட்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். கீரை வீக்லி 2 டைம் சாப்பிட்ருவேன், அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை பொடியாவது நான் சாப்பிட்ருவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் தண்ணி நிறையா குடித்தேன், எனக்கு தண்ணி குடித்தேன் என் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்துட்டு நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, அதை நல்லா நான் கவனிச்சிருக்கேன். அதுக்கப்புறம்
வந்துட்டு தினைக்கும் மார்னிங் வந்து யோகா இல்லை எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு 30 minutes இல்லை வந்துட்டு ஒரு 10 minutes அதை நான் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இது கூடவே நல்ல ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணேன். வீக்லி 3 times வந்துட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஹேர் பேக்கும் நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி டயட் ஃபுட்டுனா எடுத்துக்கும் போது என் ஹேர் ஃபால் வந்துட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஹேர் வந்துட்டு எனக்கு நல்ல ரீக்ரோத் ஆனிச்சு. எங்கெங்கன்னா எனக்கு முடி இல்லாமல் இருந்துச்சோ அங்கங்கே வந்துட்டு எனக்கு ஹேர் நல்ல க்ரோத் ஆயிருந்தது. ஹேருமே எனக்கு மறுபடியும் லாங்காக வளர்ந்துச்சு. இப்போ வந்து என் ஹேர் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. எனக்கு கீழே தான் கொஞ்சம் அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். எனக்கு ஹேர் ஃபால் ஆனதுனால எனக்கு அந்த மாதிரி அடர்த்தி கம்மியாக இருக்குது. முடி வளர வளர நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடும். இதில் பிஃபோர் ஃபோட்டோ வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆகி நான் ஹேரை கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ, ஆஃப்டர் பிக் வந்து நான் இப்போ எடுத்த ஃபோட்டோ, ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஹேர் வந்து இப்போ லாங்காக வளர்ந்துருக்கு. முடி வந்துட்டு கொஞ்சம் மேலே கட்டையாக இருக்குது முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது. ஹேர் க்ரோத்துமே எனக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்தது, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு இந்த அளவுக்கு ஹேர் ஃபால்ஸ் ஆகியும் ஹேர் ஃபாலை ரிடியூஸ் பண்ணி என் ஹேரை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட ஹெல்த்தி ஃபுட் டயட், நல்ல ஹேர் பேக், நல்ல ஷாம்பூஸ், நல்லாவும் தூங்கினேன். இது எல்லாம் தான் என் ஹேர் ஃபால்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுச்சு. நீங்களும் முடி கொட்டதையும் கவலைப்படாமல் என்ன மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு, டயட்டு, நல்ல ஹேர் பேக், ஹேர் ஆயில், ஷாம்பூஸ் இதை எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஹேர் ஃபால் வந்து 100% ரெடியூஸ் ஆகும். இதையெல்லாம் விட்டுட்டு வெறும் ஹேர் பேக், ஹேர் ஆயில், ஷாம்பூஸ் இதை மட்டும் வச்சு நம்ம ஹேர் ஃபாலை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது கூட நல்ல ஃபுட்டும் எடுத்துக்கோங்க, ஹேர் ஃபால்லாம் ரெடியூஸ் ஆகி ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஹேருக்குன்னு என்னென்ன ஃபுட்டுனா எடுத்துக்கிட்டேன், நான் யூஸ் பண்ண ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஹேர் மாஸ்க் இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேரை ரீக்ரோத் பண்ண. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னா நம்ம சேனலையுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.